இவங்க அப்பா அவட்ட கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் பல்லழிச்சு கைய கட்டி நின்று காரியத்தை சாரிச்சுக்கிட்டு காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் எடுத்துட்டு போய் தாலி கிட்டேன்னு வச்சுக்கா. இவங்க அப்பா சொன்னாரு பாரு, உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னு. அது உண்மையான உதாரணம் நான் தான். உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னா என்ன? உதவி செஞ்சவங்களுக்கே கெடுதல் பண்றது. அதுக்கு கரெக்டான உதாரணம் என்ன? அன்னைக்கு ஹோட்டல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து எங்க அம்மாவையும் என்னையும் காப்பாத்தி உதவி செஞ்சார் இல்லையா, அதையெல்லாம் நாங்க மறந்துட்டு இவரையும் நான் மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்தினா அதுக்கு பேருதான் உண்ட வீட்டுக்கு ரண்டகம்ங்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் துரோகம். ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு கப்புன்னு கழட்டி விட்ட மாதிரி. சூப்பர். அட பாவி, மல்லிகை பூ மாதிரி இருக்குடா கையில், இத போய் கழட்டி விடுறேன்னு சொல்றிய. இன்டர்நேஷனல் லெவல்ல நீ ஒரு இடிச்சு வாயண்டா. யோ, அவதான் அர்த்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானா? நீ கூட சேர்ந்து ட்ரவுஸ் சொல்றியா? மனசுல லவ் பண்ணலாம், பணத்தை லவ் பண்ண முடியாது. நான் பணமா இல்ல மனுஷனாங்கிறது என்ன முடிவாகல. எங்க அப்பா கிட்ட பணம் வந்தாலும் மனுஷன் ஆயிடும். பாத்துப்பா, இவங்க அப்புறம் சுடுகாட்டு பக்கம் அனுப்பவே கூடாது. குளியில் இருக்கிற பணத்தை எல்லாம் தோண்டி ஊருக்குள்ள கூட்டி வந்துருவான். சாஸ்திரியாரு பிச்சிருவார். கோர்ட்லேயே கேஸுக்கான எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருக்கா, சாட்சியும் கொண்டு வந்து எடுத்திருக்கா. அதை மட்டும் பேசுங்க, வழக்கம் போல கண்டதை பேசி கெடுத்துடாதீங்க. சத்தியம் பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணிட்டு சார். அப்புறம் என்ன ஆரம்பித்துருவோய்? என் பேர் ராமசாமி, நான் தான் மந்திரி அம்சவெளி வீட்டோட செக்யூரிட்டி. வழக்கமாக மந்திரி அம்மா படுத்துக்கு அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க என்னை தவிட்டு. நான் பக்கத்தெருவில் இருக்கிற கடையில் போய் டீ குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடணும். ஆனா அன்னைக்குன்னு பாருங்க சாமி, என் கெட்ட நேரம் பழைய தோஷம் தங்க இருந்தானுங்க. அவன் தண்ணி போடலாம் நானுங்க. அப்புறம் சரின்ட்டு ஆரம்பிச்சோங்க சாமி. அது இருக்க இருக்க தண்ணி எங்களை போட்டுருச்சுங்க சாமி. அதுல நேரம் போனதே தெரியலைங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா வீடெல்லாம் தரமாட்டமாய் கிடக்குது. மப்பிள்ள என்ன ஏதுன்னு யோசனை பண்றதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சுங்க. அப்புறம்தான் என்ன ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கே தெரியுமா சாமி. போதும் போ. கணம் கூட்டுறார் அவர்களே, குற்றவாளி கூண்டுல நின்னுட்டு இருக்கானே அம்பி எடிசன், அவனுக்கும் இறந்து போன மந்திரி அமிசவல்லிக்கு தகராறு இருந்ததா ஒத்துண்டுட்டான். அதனால மந்திரியோட ஆட்கள் இவா வர்ற குடிசை பயிருக்கு நெருப்பு வச்சுட்டான். கோபம் வந்த எடிசன் ரோடு ரோட்ல ஓட்டிட்டு போய் மந்திரியோட வீட்டை இடிச்சு தரமட்டமாக்குனதையும் ஒத்துண்டுட்டான். ஆனா பாருங்க, இதையெல்லாம் ஒத்துண்டுட்ட அம்பி எடிசன் ரோடு ரோலரை ஏத்தி மந்திரியை கொலை பண்ணதை மட்டும் ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். சாம்பார் விட்டதையும் அதை நல்லா உரண்டு பிடிச்சு வாய்க்கிட்டு எடுத்துட்டு போனதையும் ஒத்துண்டுட்ட ஒருத்தன் அந்த சாதத்தை சாப்பிட்டது மட்டும் ஒத்துக்காத மாதிரி இருக்கிறது. செத்து போன பொம்பநாட்டி ரத்தத்துல தூக்க மாத்திரையோ மது போன்ற போதை வஸ்துகளோ கிடையாது. இத நான் சொல்ல, பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் சர்டிபிகேட் சொல்றது. அப்படி ஏதாவது இருந்திருந்தாலாவது வீட்டை இழிக்க போனா கீழே கிடந்த பின்மந்திரி மேல தெரியாதனமா ஏத்திட்டேன்னு சொல்லலாம். இவாள மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் விடுதலை கிடைச்சா போலீஸ்காரன் போடுற காக்கி சட்டைக்கும் நம்ம கோர்ட்ல போடுற இந்த கருப்பு அங்கிக்கும் லோகத்துல மரியாதையே இல்லாம போயிடும். அதனால குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எடிசனுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை வழங்கும்படி கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ் மிஸ்டர் சாஸ்திரியர். நோ க்வெஸ்சன். இது ஆத்துல இருந்தே சொல்லியிருக்கலாம். Case is adjourned. டேய் மண்டையா நில்றா. ஐயோ
எங்கடா பிச்சாரே? அன்னைக்கு பிச்சாரே, இன்னைக்கு ஏன்டா பிக்கல? தெரியலையே. போடா போய் பிக்க சொல்றா. கால் எடுத்து நீ மூச்சு கட்டி ஆடி பாடுவா ராஸ்கல். இன்னும் போட்டு பக்கமே பாப்பட ஓடி நாயே. பாத்தி எடுத்துட்டு போட, போட்டு தலையை உடைச்சிடாத. என்ன அரச மரத்தை சுத்தினா உள்ள பிறக்கும்னு பெரியவா சொல்வா, அது மாதிரி ஆத்துக்காரிய சுத்தினா ஐடியா பிறக்கும்ங்கிறதுக்காக என்ன சுத்துறேலா? டிஸ்டர்ப் பண்ணாதடி பம்பாய். ஏன்னா நேக்கு அழகா அம்சமா பார்வதினை ஆத்துல பேர் வச்சிருக்கா. அப்படி ஒரு வாட்டி கூப்பிடுங்கன்னு கல்யாண ஆணத்துல இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறல. பார்வதினா பக்தி தாண்டி வருது, பம்பாய் நாத்த ஒரு கிக்கு வருது. நான் சாகுறதுக்குள்ளையாவது கூப்பிட்டு தொலைங்களே. நீ சாகுறதுக்குள்ளையா? நீ நன்னா அந்த காலத்து சரோஜா தேவி பத்மினி மாதிரி சும்மா திமு திமுன்னு இருக்க. நேக்கு தான் ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, கொழுப்பு எல்லாம் இருக்கு. அதனால நான் தான் முன்னாடி சாவேன். நான் சாகுறதுக்குள்ள வேணா கூப்பிடுறேன். பிடிவாதமே உன் பேருதான் என் ஆத்துக்காரரோ. கண்டுபிடிச்சிட்டேன், நான் முடியுமோ? கொலை செய்யப்பட்டு மந்திரியின் பணம் கீழே கடந்திருக்க வேண்டும், அதன் மேல் ரோட் ரோலர் ஏறி இருக்க வேண்டும். ரோட் ரோலர் ஏறினதுனால அண்ணா அம்மியில வச்சு அரைச்ச தேங்காய் சட்னி மாதிரி மந்திரியோட பாடி ஆயிருக்குமோல்லையோ? அதனால கத்தியோ துப்பாக்கி குண்டோ அல்லது கழுத்து நெரிச்ச குண்ண அடையாளமோ இருந்திருந்தா கூட அது பிரேத பரிசோதனையில் சரியா தெரிய வாய்ப்பில்லை. ஓகே, கொலையை யார் செஞ்சாங்க தெரியுமோ? யாருக்கும் தெரியாதோ இல்லையோ? நேக்கும் தெரியாது. ஐயர் பேச்சுல எல்லாம் கில்லாடிதான், ஆனா லொள்ளு தாங்க முடியலப்பா. பட் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய வைப்பேன். வெயிட் அண்ட் சீ. அர்த்தம் புரியல?
இன்னும் நீ முழுசா தப்பிக்கலையா அடுத்த வாய்தாலுதான் தெரியுமா.